ஊத்திடணும். இந்த மாதிரி தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் அதை நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுறணும். நல்லா நம்ம தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் அந்த பொரியை வந்து தண்ணியில நம்ம இந்த மாதிரி வெச்சிரணும். நமக்கு இப்போ ஒரு நிமிஷம் ஆச்சு. நமக்கு ஒரு நிமிஷம் ஆனதும் அதை வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா நமக்கு நல்லா சாஃப்டா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த தண்ணியில இருந்து பொரிய வந்து வேற ஒரு பவுலுக்கு மாத்திடணும். இப்போ நம்ம பொரியை நல்லா வடிச்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க. வடிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் தயிர் வந்து இதுல நம்ம போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இதுல வந்து நல்லா இந்த தயிர்ல வந்து இந்த பொரிய ஊற விட்டுறணும். நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுறணும். இப்போ நமக்கு நல்லா அஞ்சு நிமிஷம் பொரி வந்து ஊறிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா இந்த மாதிரி நல்லா வந்து தயிர்ல ஊறினதுக்கு அப்புறம் இதோட பாத்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணி, கொஞ்சம் இஞ்சி வந்து இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி இப்ப நம்ம அதுல ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாய் இஞ்சி போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு முக்கால் கப் வெங்காயம் வந்து இதோட ஆட் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி நல்லா சீவி இருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து ஒரு கா கப் மாதிரி இதுல போடலாம். எதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு போடுறோம்னா அது வந்து ஒரு கிறிஸ்பியான இது கிடைக்கும், நம்மளுக்கு மொறு மொறுன்னு கிடைக்கும். அதுக்காக இந்த குக்குரே இந்த மாதிரியான ஒரு மொறுமொறுப்பு நமக்கு கிடைக்கும். அதுக்காக வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு இதுல வந்து ஆட் பண்றேன். இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். நம்ம வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் அதோட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேரட் வந்து சொரவி நான் இதுல வந்து ஆட் பண்றேன். அதோட பாத்தீங்கன்னா சின்ன பீட்ரூட் வந்து ஒரு சின்ன துண்டு தான் இந்த மாதிரி சொரவி அப்படியும் இதுல நம்ம ஆட் பண்ணிடலாம். அதோட கடைசியில வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதுல போட்டுடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் உன்னோட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுறணும். இந்த மாதிரி எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம பொரியோட இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்ததுக்கு அப்புறம் இதோட பாத்தீங்கன்னா கொஞ்சம் கல்ப்பு வந்து கடல மாவு இதுல கடைசியில ஆட் பண்ணணும். இதையும் நல்லா அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கடல மாவு போட்டு கலந்ததுக்கு அப்புறம் நான் வந்து கரம் மசாலா வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுறேன். மிளகாய் பொடி கால் ஸ்பூன், சீரகத்தூள் வந்து கால் ஸ்பூன், உப்பு வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம இதுல வந்து கொஞ்சம் வாட்டர் எடுத்து தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா போண்டா பதத்துக்கு பிணைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒன்னோட ஒன்னா நல்லா பிணைஞ்சிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு போண்டா பக்குவத்துக்கு பிணைஞ்சுக்கணும். இப்ப நான் உங்களுக்கு கையில எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி வந்து நம்ம போண்டா பிடிக்கிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு சப்போஸ் வந்து கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து அதோட கடல மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த பொரி போண்டாக்கு வந்து நான் அடுத்த ஸ்டெப் என்னன்னா நம்ம கடாயை வச்சு கொஞ்சம் வந்து இதெல்லாம் எண்ணெய் ஊத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நமக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுமே நம்ம அதுல வந்து கொஞ்சம் கடுகு போட்டு பொரி விட்டுறணும். இப்போ நமக்கு கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதும் அதோட வந்து கால் ஸ்பூன் வெள்ளை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியில தடுப்பாக்கி வந்து கொஞ்சம் போட்டு நம்ம நல்லா வெடிச்சு விட்டுறணும். இப்போ நம்ம பொரி போண்டாக்கு ரெடி பண்ணதுல இப்ப நம்ம தாளத்தை வந்து அதுல ஊத்தி விட்டுறலாம். இப்போ ஊத்துனதையும் இதை நம்ம இதோட நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம வந்து பொரி போண்டா போடுறதுக்கு வந்து கடாய் வச்சு எண்ணெய் நல்லா காய் வச்சிருக்கோம். இப்போ ஒவ்வொன்னா நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நமக்கு இந்த சைடு வெந்துருச்சு. இப்ப நம்ம லைட்டா அப்படியே எல்லாத்தையும் கொஞ்சமா எடுத்து திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கலாம். நமக்கு பொரி போண்டா ரெடி ஆயிடுச்சு. நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே சூப்பரா இருக்குல்ல. இந்த மாதிரி போண்டா டைப்ல வரும்போது எடுத்துடணும். அதே மாதிரி இதோட மனமும் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு. அப்ப டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நமக்கு நல்லா கிடைக்கும். இதை நம்ம எடுத்து வேற இதெல்லாம் மாத்திடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு ஒவ்வொன்னா இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பொரி போண்டா வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. அதே மாதிரி அதோட டேஸ்டும் அவ்வளவு செமையா இருக்கும். நல்லா வந்து மொறு மொறுன்னு சூப்பரா இருக்கு. உள்ளயும் பாத்தீங்களா நம்ம அந்த பீட்ரூட் கேரட் வெங்காயம் எல்லாம் நமக்கு நல்லா தனித்தனியா தெரியுது. அதோட டேஸ்டும் செமையா இருக்கு. நம்ம இதுக்கு டிஃப்ரெண்டா செஞ்சிருக்கனால டொமேட்டோ கேச்சப் வச்சு சாப்பிட்டா வந்து இது வந்து செமையா இருக்கும். இப்ப நம்ம பொரியில வந்து மசால் பொரி, பேல் பொரி இந்த மாதிரிதான் நம்ம செஞ்சு சாப்பிட்டு இருக்கோம், வறுத்து சாப்பிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக பொரி வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ஸ்நாக் செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். நீங்க உங்க வீட்டுல பொரி இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.
இதோட மணமும் ஸ்மெல்லும் பார்த்தா பயங்கர ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட்டும் உங்களுக்கு கொடுக்குது. இது பெரியவங்கள்ல இருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சீக்கிரம் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. இதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்டுகளோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.